என்ன எடை குறைப்பு அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணீங்களா நீ எப்படி விளைஞ்சிட்டீங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன் காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இது ஓ எடை குறைப்புக்கு இந்த பார்க்குக்கெல்லாம் போனோம்னா எல்லாம் இப்போ வாக்கிங் போயிட்டுப்பாங்க ஆமா அவங்களாம் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன எதுக்கு இல்லை உடம்பு குறையும் ராமேஸ்வரம் போயிட்டாங்க போயிட்டு வந்தா அஞ்சு நிமிஷத்துல குறையும் அஞ்சு நிமிஷத்துல உடம்பு எல்லாம் குறைஞ்சிடும் தேவையில்லாம சுத்திக்கிட்டு இந்த கோயில கட்டினது யாரு யாரு முதல்ல பாண்டிய மன்னன் கட்டியிருக்கான் கதை பாண்டிய மன்னன் கட்டியிருக்கான் அப்புறம் அதை எடுத்து கட்டினது யாருன்னா சேதுபதி மன்னன் சேதுபதி மன்னரும் போய் மன்னரா நின்று அந்த செங்கல்ல அப்படி போய் சீதக்காதின்னா புரிஞ்சிருக்கணும் கட்டப்பட்ட தொகை இவ்வளவு மிச்ச தொகை இவ்வளவு இருக்கு கஜானாவுக்கு அரசு கஜானாவுக்கு திரும்பி போனது இப்ப என்ன கான்ட்ராக்ட்காரன் சாப்பிட்டிருப்பான் எல்லாம் சாப்பிட்டிருப்பான் இப்போ கட்டிருக்குமா மந்திரியை எவ்வளோ பேர் அடிக்கலாம் எதில் அடிக்கலாம் இப்போ இருக்க மந்திரியெல்லாம் எதில் எங்கே அடிக்கலாம்னு பார்க்குறேன் அடிக்கலாம் எங்கே பிடிக்கலாம் அடிக்கலாம்னு பார்க்க அந்த மந்திரி கோயிலை கட்ட சொன்னோன்னே கட்டிடுவோம்ப்பா கட்டி முடிச்சுட்டு என்ன இருந்துச்சு மீசம் மிச்சம் மீதி கல்லுகள்லாம் மிச்சம் இருக்கும்ல பாக்கி நிறைய இருந்துருக்கு என்ன பண்ணுறது எஸ்டிமேட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு தனியாக கொண்டு விட்டு இருக்கலாமா அவரு அதானே பண்ணிருக்காங்க அதானே பண்ணிருக்கணும் மந்திரினா அதானே செய்யணும் ஆனா சீதக்காதி என்ன பண்ணாரு அவரு என்ன பண்ணிட்டாரு மன்னர்கிட்ட போய் சொன்னாரு என்னன்னு மன்னா இன்னொரு கோயில இடத்த காட்டுங்க இன்னொரு கோயில கட்டலாம் இடத்து மன்னர் ஒரு கோயில் கட்டியாச்சியா அதாவது இன்னொரு கோயில் கல்லு மிச்சம் இருக்குல்ல ஒரு பள்ளியாசம் கட்டு கட்டி விடு உங்கள் நிறைய இருக்க அப்படியா இல்ல கட்டு சரி கட்டிடுவோம் அப்படின்னு இந்த கல்லை மிச்ச கல்லை வச்சு கட்டுன ஒரு பள்ளிவாசல் அது பள்ளிவாசல்னா ஒரு மெத்தட் இருக்கு ரெண்டு கூம்பு இருக்கு அப்படி இருக்குல்ல அந்த பள்ளிவாசல் இப்ப கீழக்கரையில் இருக்கு அது இந்து கோயில் முறைப்படி கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இந்த கல்லுல இருந்து மிச்சப்பட்ட கல்லுல ஒரு மறை கட்டுன சேதுபதி மன்னரால் கட்டப்பட்டது பள்ளிவாசல் இப்படி ஒரு வரலாறு ராமேஸ்வரத்துக்கு இருக்கு இப்படி ஒரு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கு இப்ப என்ன சொல்றான் வந்து அறிங்கிறான் அதுங்கிறான் இதுங்கிறான் இப்ப வந்து பார்த்தா இதுக்குள்ள உள்ள பூந்துகிட்டு யாரையும் உள்ள விடாம இருந்துகிட்டு அங்க இருக்கிறது பூரா நகை என்னடா காணும் என்னடா காணும்னாக்கா யார குறை சொல்றான் அறநிலையத்துறை என்னங்க அதுதானே நகை காணும்னாக்கா அறநிலையத்துறை காரணமா இருக்கும் இதுல அது அறநிலையத்துறை இருக்கக்கூடாது இருந்ததுனாலதானே இப்ப ஒரு நகை வந்து காணாம போயிருக்கு குறைஞ்சிரு இடம் குறைஞ்சிருக்கு அறநிலையத்துறை ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சு அறநிலையத்துறை நீங்க ஏற்கனவே ஜட்ஜா ஜட்ஜா பண்ணதுனாலதான் அறநிலையத்துறையே வந்துச்சு ஓஹோ பக்தே அங்க இருந்து வர்றான் வடநாட்டுல இருந்து வர்றான் கொண்டு வந்து ஆயிரத்தி 27 உருவாங்கிருச்சு பிரிட்டிஷ்காரன்
நீதி கட்சி ஆரம்பிச்சிருக்கு. துறை காவல்துறை அந்த துறை இந்த துறை எல்லாம் அந்த காலத்துல உருவான மாதிரி இப்படி எல்லா துறைக்கும் வந்து இது இருக்கு. ஊருக்கு ஒரு வரலாறு இருக்கு. செல்லதுறை வரலாறு இருக்க கேமராமேனுக்கு இருக்கு. சொல்லுங்க பாப்போம். செல்லதுறை தாத்தா பேரு அப்பா துறை. தாத்தா பேர் அப்பா துறை. தாத்தா பேர் அப்பா துறை. அப்ப அப்பா பேரு அப்பா பேரு தாத்தா துறை. என்னங்க இது அப்பா பேர் தாத்தா துறை தாத்தா பேர் அப்பா பேரு இதுல பெரிய உள்ள இருக்கு. ஏங்க இவருக்கு அவர் அப்பா தானே. எல்லா துறைக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இப்ப வந்ததுக்கு பிறகு ஊழல்கள் எல்லா துறையிலயும் இருக்கு. ஒரு துறையில ஊழல் இருக்குங்கிற அந்த துறைய மூடிது. அப்பா ஒரு துறையில குளிக்கிறான். சரி குளத்துல அதுக்கு பேர் துறை தான். ஆமா படித்துறம்பாங்க. அந்த துறையில முள்ளு கிடக்கு இருக்கு அப்படின்னா முள்ள விட்டு முள்ள விட்டு அதை விட்டு 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 துறைய மூடி துறைய மூடினாங்க. குளிக்கிறது மூளை இருக்கா கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா இவ்வளவு தூரம் கண்ணுங்களா போட்டு இருந்தாலும் மொத்தமா எப்படி ஆட்டைய போடுறதுன்னு ஐடியா போடுறாங்க. போன எல்லாத்தையும் தூக்கு அரணத்திலே காலி பண்ணு. பூரா எடை குறைப்பு செய்யறது முடிவுக்கு வந்தாங்க. எல்லாம் எடை குறைப்பு செய்யறது. ஆமா ஏற்கனவே இருந்த சிலைகளை எல்லாம் மாத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. சிலையவே டோட்டலா மாத்தி எடுத்துட்டு போயிட்டு 35 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்க்ரோலிங் ஓடிச்சு நீ டிவில என்ன நீதிபதி வீட்டில் 400 பவன் நகை திருட்டு திருட்டு அப்படி முதல் நாள் திருட்டு போட்டாங்களா போட்டாச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு அரை நாள் கழிச்சு 150 பவன் நகை திருட்டு. அது எப்படிங்க 400 பவன் 150 ஆச்சு? ஏன்னா பாக்குற ஆளு நகை திருடுறத பத்தி கவலைப்படல கவலைப்படல. நீதிபதி வீட்டுல ஏது 400 பவன் கேட்டான். 150 பவன் ஆச்சு. எடை குறைஞ்சிருச்சு. ஆமா எடை குறைப்பு எடை குறைஞ்சா குறைஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தா 50 பவன் நாங்க இன்னும் எடை குறைஞ்சிருச்சு. ஆமா நம்ம ஆளுங்க ராமேஸ்வரத்துல உள்ள போயிருக்காங்க நினைக்கிறேன். அப்புறம் சொல்லிட்டாங்க நியூஸ்ல ரெண்டாவது நாள் என்ன சொன்னாங்க திருட்டே நடக்கலை. அது மாதிரி தான் ஏதுடா இவ்வளவு இருக்கு போட்டிருக்காங்க. சொத்து பூரா மக்களாகி எங்கோட்டு. ஆமா ஆட்டையை போறது நீங்க. அப்புறம் அதை பாதுகாக்கிறன்னு அறநிலையத்துறை இருந்துச்சுன்னா அதுல கொள்ளை அடிக்க எவன் கொள்ளை அடிச்சாலும் கொள்ளதான். அது சிவன் சொத்து குலநாசம்னா. ஓ சிவன் சொத்து குலநாசம் குலநாசமா. இப்ப வேற ஏன் சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க சிவன் சொத்து குலநாசம் இல்ல சிவன் சொத்து எங்க சொத்து இந்த ஓம் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் ஏன் பணம் நமக்கு இங்க கிராம கிராமத்துல ஏத்துறதுன்னு தினம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஆட்டையை சத்தம் இல்லாம ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரெண்டு நாள் செய்தியா இருக்கு அப்புறம் மறந்துடுவாங்க. செய்தியாவே இருக்கணும் மறந்துடப்படாதுன்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்புறம் என்னத்தையாவது பண்ணிடாதீங்க.